శివాయ నమః. అడియార్కు అడియన் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 2-3 வருடமாகவே சரியான கிரக நிலை அமையவில்லை. ஆகையினால பற்பல விதத்திலே இவர்களுக்கு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும். 2 பக்கம் அடி 3 பக்கம் அடி என்று சொல்வதை விட எல்லா பக்கத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் வரக்கூடிய வருடம் என்பது நல்ல ஒரு அமைதியான காலமானது இவர்களுக்கு கிடைக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் வாழ்க்கை துணைவரினுடைய பரிபூரணமான அன்பின் மூலமாக இந்த வருடத்தை இவர்கள் கடந்து இந்த வருடத்திலே நல்ல அன்பையும் உயரிய மக்களினுடைய அன்பையும் பெறக்கூடிய நல்ல காலம் இவர்களுக்கு இந்த வருடத்திலே கிடைக்கின்றது. மிதுன ராசியில் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அந்த மிதுன ராசிக்கு அறுதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சில காலத்திலே அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடையக்கூடிய காலத்திலே இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். அந்த காலகட்டத்திலே எல்லாம் வாழ்க்கை துணைவரிடம் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சிலருக்கோ உடல் நல குறைவுகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது. அந்த காலகட்டத்திலே மிகுந்த கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். புத பகவானுடைய வக்ரகதி அடையக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் 17ஆம் தேதி முதல் வைகாசி 7ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 30, 2022 முதல் மே 21ஆம் தேதி, 2022 வரை வரக்கூடிய காலத்திலையும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம். மேலும் ஆவணி மாதம் 11ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரை ஆங்கில தேதி என்று பார்த்தோமேயானால் ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 17 வரை இருக்கக்கூடிய காலத்திலேயும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம். மார்கழி மாதம் 3ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி ஆங்கில தேதி டிசம்பர் 18 முதல் ஜனவரி 8, 2023 வரை இருக்கக்கூடிய காலத்திலேயும் சற்றே கவனத்துடன் இருப்பது இவர்களுக்கு மிக மிக அவசியம். ஏனைய காலத்திலே இவர்களுக்கு நல்ல காலமானது இருக்கின்றது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2023 வருடம் சனிப்பயிற்சியானது நடைபெறுகிறது. அந்த சனிப்பயிற்சி வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருப்பதை சொல்வதை விட தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு புண்ணியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்திலே அமைவதனால இவர்களுக்கு பல விதர்கத்திலே சிக்கல்கள் இதுவரை நிலவி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வரக்கூடிய அந்த பங்குனி மாதத்துடன் நிவர்த்தி அடைய உள்ளது. அதாவது சனி பகவானுடைய பயிற்சிக்கு முன்னதாகவே ஒரு 3 மாதத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய பலன்களை சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். பொதுவாகவே சூரிய பகவான் பயிற்சி அடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாகவே அவர் வந்து தன்னுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அதே போல குரு பகவான் பார்த்தா 1 மாதத்திற்கு முன்னதாகவே பயிற்சி அடைவதற்கு முன்னதாக பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த வகையில சனி பகவான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு முன்னதாகவே அவர் பெயர்ச்சி அடைவதற்கு முன்னதாகவே அதற்கான பலன்கள் என்னவோ அந்த பலன்களுக்கு உண்டான சாத்தியங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் சனி பகவான். அந்த வகையில இவர்களுக்கு மார்கழி மாதம் முதல் அருமையான பொற்காலம் என்றே இவர்களை சொல்லலாம். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் புத பகவானினுடைய அந்த வக்ரகதி காலத்திலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது. மேலும் 12வது ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மேலும் 5 கூடியவனாக இருப்பவனும் சுக்கர பகவான் அவருடைய வக்ர காலத்திலே பார்த்தோமேயானால் இவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த சுக்கர பகவானுடைய அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதாவது அக்டோபர் 2, 2022 முதல் டிசம்பர் 1, 2022 வரை வரக்கூடிய காலகட்டத்திலே சுக்கர பகவானுடைய அஸ்தமன காலம் அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு 12 கூடியவன் அஸ்தமனமாக கூடிய காலம் என்பது நல்ல உலகமான காலம். இந்த காலத்திலே இவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி விடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த காலகட்டத்திலே சொந்த வீடுகள் வாங்க வேண்டும் என்கிற அவாத்துடன் இருப்பவர்கள் சொந்த வீடுகளுக்கான முயற்சிகளை செய்தால் அந்த குறிப்பாக கார்த்திகை மாதத்திலே இவர்களுக்கு அந்த காரியம் வெற்றியாக அமைவதற்கு சாத்தியம் அதிகம் உள்ளது.
மேலும் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்புள்ளது. மிதுன ராசிக்கு 5 கூடியவனும் சுக்கர பகவான், மேலும் 12 கூடியவனும் சுக்கர பகவான். அதனால குழந்தைக்கு வழங்க வேண்டியவனும் சுக்கர பகவானே. அந்த குழந்தையை தடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பவனே சுக்கர பகவானாக இருப்பதனாலே இவர் வந்து அஸ்தமன ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிற காலத்துல அவர்கள் குழந்தையை குடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஆகினால் அந்த காலகட்டத்திலே குழந்தை பேரில்லை என்று வேண்டுபவர்கள் குழந்தைகளுக்கான முயற்சிகளை செய்தால் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் 11வது ஸ்தானாதிபதியாகவும் 6 கூடியவனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வக்ர காலம் உள்ளது. அந்த காலத்திலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே புகழுக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டமாகவும் எதிரிகளுடைய கை ஓங்கக்கூடிய சூழ்நிலையாகவும் உள்ளது. அந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது நவம்பர் 4, 2022 முதல் மார்கழி 29 ஆங்கில தேதி ஜனவரி 13, 2023 வரை கூட இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்திலே இவர்கள் வந்து முக்கியமாக கவனத்துடன் இருப்பது அவசியம். ஆதாயமாக இவர்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 மடங்கு ஆதாயமும் விரயம் அப்படின்னு பார்த்தா 5 தான் இவர்களுக்கு விரயமாக ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மிருகசீரிஷம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த வருடம் என்பது மிகுந்த ஒரு சுமூகமான வருடமாக 1 முதல் 4 மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய மாதங்களும், அடுத்து வரக்கூடிய ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 1ஆகவும், அடுத்த இருக்கூடிய மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்கள் 1ஆகவும், 1, 1, 1 என்ற விதத்திலே இவர்களுக்கு கந்தாய பலன் கிடைக்கின்றது. அதேபோல திருவாயிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல கந்தாய பலனாக 4, 2, 4 என்றே கிடைப்பதனாலே நல்ல தொழில் முன்னேற்றம், தொழில் அபிவிருத்திகள் ஏற்படுகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கந்தாய பலனாக 7, 0, 2 என்று அமைகிறது. இவர்கள் புனர்பூசத்தில் முதல் 4 மாதம் நல்ல அபிவிருத்தி அடையும். மத்தியமாக இருக்கக்கூடிய ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களிலே மிகுந்த கொஞ்சம் மந்த நிலை சூழ்நிலை ஏற்படலாம். பின்பு வரக்கூடிய காலத்திலே அந்த மந்த நிலை போக்க போகி நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும். குறிப்பாக மகாவிஷ்ணுவை இவர்கள் வணங்குவது மிகுந்த அவசியம். பெருமாளை வணங்கினாலே ஆனால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பெருமாளுக்கு துளசியினாலே அர்ச்சனை செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை புதன்கிழமையிலே பாராயணம் செய்வது, மேலும் இந்த ஏன்னா இந்த புதன்கிழமையில எதுக்கு மகாவிஷ்ணுவ பாராயணம் பண்ண மகாவிஷ்ணுவை பாராயணம் செய்கின்றோம் என்றால் பெருமாளுக்கு அதிதேவதையாக, அதாவது புத பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. ஆகையினாலே புதனுக்கு உண்டான கிழமையிலே மகாவிஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. மேலும் மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். ஆகையினால அவருக்கு ராசிநாதனுக்கு உண்டான கிழமையான புதன்கிழமையிலே பெருமாளை வணங்கினால் இவர்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்து துளசினாலே அர்ச்சனை செய்யலாம். இவ்வாறு செய்து வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமஹ.